வணக்கம். வேர்ல்ட் இன்டர் செய்திகளுடன் நான் நிரோஷன். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் வியாழக்கிழமை ஒருமனதாக உக்ரைனுக்கு 50 பில்லியன் யூரோ நிதியுதவி வழங்க ஒப்புக்கொண்டனர். இதன் மூலம் ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிரான போரில் உக்ரைனை தொடர்ந்து ஆதரிப்பது அவசியம் என்ற செய்தியை அமெரிக்காவுக்கு அனுப்பியது ஐரோப்பிய ஒன்றியம். இந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கு நிதியுதவி செய்வதற்கு முட்டுக்கட்டை போட்ட ஹங்கேரியின் கடும் எதிர்ப்பை முறியடித்தது. அத்துடன் உக்ரைனுக்காக அமெரிக்க நிதியுதவி அமெரிக்க காங்கிரசுக்கு இன்னமும் ஒப்புதல் கொடுக்காத நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் வருகிறது. 2 உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் நடந்த மிகப்பெரிய போர் அதன் 3 ஆண்டை நெருங்கி வருவதால் உக்ரைன் மேற்கத்திய ஆதரவை பெரிதும் நம்பியுள்ளது. ஜெர்மன் சான்சலர் ஒலாஃப் சோல்ஸ், ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை காங்கிரஸை சம்மதிக்க வைக்க உதவும் என்று நம்புவதாக கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இது அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல சமிக்ஞை. அமெரிக்க ஜனாதிபதி ஒரு நல்ல நண்பர். அவர் காங்கிரஸிடமிருந்து உக்ரைனுக்கு நிதியுதவி செய்யும் தனது கோரிக்கைகளுக்கு ஆதரவு பெற கடுமையாக உழைத்து வருகிறார் என்று கூறினார். அவரது கருத்துக்கள் பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் எதிரொலித்தனர். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தத்திற்கு நன்றி தெரிவித்தார். இந்த உதவி தனது நாட்டின் நீண்டகால பொருளாதார மற்றும் நிதி நிலைத்தன்மையினை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிவிப்பின் பின் உக்ரைனின் டொலர் பத்திரங்களின் மதிப்பு அதிகரித்தது. உக்ரைன் 2027 வரை பெறப்போகும் மொத்தம் 50 பில்லியன் யூரோப்பிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து 4.5 பில்லியன் யூரோவை முதல் தவணையாக பெறும் என்று எதிர்பார்க்கின்றது. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செய்தி தெளிவாக உள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் ஐரோப்பியர்கள் பின்வாங்க மாட்டார்கள் என்ற செய்தி ரஷ்யாவுக்கு கூறப்பட்டுள்ளது என்று கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியை கடந்த டிசம்பரில் தமது வீட்டோ அதிகாரத்தின் மூலம் முட்டுக்கட்டை போட்டு ஹங்கேரியின் பிரதமர் விக்டோர் ஓர்பனுடன் பல வாரங்களாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மற்ற நாடுகள் சண்டையிட்ட பின்னர் இந்த ஒப்பந்தம் வந்துள்ளது. இப்போது மட்டும் விக்டோர் ஓர்பன் எப்படி சம்மதித்தார்? ஐரோப்பிய ஒன்றிய சகாக்களை விட ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவுகளை வைத்திருக்கும் விக்டோர் ஓர்பனுக்கு வேறு வழி கிடையாது. ஹங்கேரியை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நீக்க வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரியின் வாக்களிப்பு உரிமையை பறிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மற்ற நாடுகள் போர்க்கொடி தூக்கின. ஜெர்மன் ராஜதந்திரி ஒருவர், ஓர்பன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவது அவருக்குத்தான் சிக்கல். ஹங்கேரிய பொருளாதாரம் அழுத்தத்தில் உள்ளது, அதுவும் உதவி இருக்கலாம். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஹங்கேரி தேவையில்லை, ஆனால் ஹங்கேரிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தேவை என்பதை ஓர்பனுக்கு தெரியும் என்று கூறினார். உக்ரைன் நிதியுதவிக்கு தாம் சம்மதித்ததற்கு காரணம் கூறிய விக்டோர் ஓர்பன், எனது நிபந்தனைகள் 2. முதலாவது, உதவிகளை உக்ரைன் விவேகமாக பயன்படுத்த வேண்டும். 2வது, ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டு கரவூலத்திலிருந்து ஹங்கேரிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து உக்ரைனுக்கான நிதியுதவி வராது என்ற உத்தரவாதம் பெற்ற பின்னர் பச்சை கொடி காட்டினேன் என்றார். இந்த நிதி விவகாரம் என்ன? ஓர்பன் தனது 13 ஆண்டுகால ஆட்சியில் உள்நாட்டில் ஜனநாயகத்தை சேதப்படுத்தியதாக பரவலான குற்றச்சாட்டுகளின் பேரில் ஐரோப்பிய ஒன்றியம் ஹங்கேரிக்கு கொடுக்க வேண்டிய நிதியிலிருந்து சுமார் 20 பில்லியன் யூரோவை நிறுத்தி வைத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரிகள் ஹங்கேரியின் ஒப்புதலுக்கு ஈடாக ஹங்கேரிக்கு 20 பில்லியன் யூரோவை நிபந்தனையின்றி கொடுப்பதாக உறுதியளிக்கவில்லை. ஓர்பன் பற்றிய குற்றச்சாட்டுகளுக்கு வருடாந்திர விவாதம் செய்யப்படலாம். அத்துடன் தேவைப்பட்டால் 2 ஆண்டுகளில் அதை மறுபரிசீலனை செய்யலாம் என்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். ஆனால் அந்த விவகாரத்தில் ஹங்கேரிக்கு முழுமையான வீட்டோ அதிகாரம் இல்லை. சமீப நாட்களில் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைன் ரஷ்யா மோதலில் ஓர்பன் பலிக்கு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துள்ளது. போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் நேற்று வியாழக்கிழமை ஓர்பனிடம் நேருக்கு நேரே கூறிவிட்டார், உங்களுடைய விளையாட்டுக்கான நேரம் முடிந்துவிட்டது, ரஷ்யாவில் போரில் ஹங்கேரி இரட்டை குதிரையில் சவாரி செய்ய முடியாது என்று கூறினார். அவர் உள்ளே இருக்கிறாரா அல்லது வெளியே இருக்கிறாரா என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும். உக்ரைனை ஆதரித்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உள்ளே இருக்கலாம், ரஷ்யாவை ஆதரித்தால் வெளியே இருக்கலாம் என்று டஸ்க் கூறினார். ஓர்பன் ஹங்கேரியின் சட்டத்தின் ஆட்சி தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பல கசப்பான மோதல்களை நடத்தியுள்ளார். அத்துடன் உக்ரைனில் நடந்த போரில் ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கத்திய தடைகளை அதிகளவில் விமர்சித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை பிரசல்ஸில் நடந்த உச்சி மாநாட்டில் வெடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவதை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவை குறித்து ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். ஒரு நாள் முன்னதாக ஐரோப்பிய ஒன்றிய நிர்வாகி மார்ச் மாதத்திற்குள் உக்ரைனுக்குள் 1 மில்லியன் ரவுண்ட்ஸ் பீரங்கி குண்டுகளை அனுப்பும் இலக்கை விட மிக குறைவாக அனுப்பப்படுகிறது என்று கூறினார்.